in the minute tayo. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். லவங்கப்பட்டி எல்லாம் போட்டுக்கலாம். மாஸ்டர் எண்ணெய் வேற கொதிக்கு விட்டுக்கிறாரு. கொஞ்சம் இறக்கும் கடை கடைய. இப்போ தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் போடுறாங்க. இஞ்சி பூண்டு வீதம் ஆட் பண்ணிக்கலாம். பாத்துக்குங்க, இப்ப கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கு. இவரு தான் மாஸ்டர். இவரு ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சக்தி சில்லி மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டுக்கலாம். இப்ப நம்ம பெப்பரை கொட்டிக்கலாம். கொட்டிக்கலாம். ஐயோ, இப்ப வந்து வெடிச்ச அரிசியை போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். பாருங்க, நேச்சுரலா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புடி. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து குக்கிங் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு நாங்கள் கமெண்ட்டில் சொல்கிறோம். இன்றைக்கி வேறு பூசணிக்காலில் வேறு ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க இந்த காம்போவில். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் சாப்பிட்டு கமெண்ட்டை சொல்கிறோம். அருமையாக குக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எல்லாம் உக்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பிரியாணிய. எல்லாரையும் பாருங்க, ருசிக்க நாங்க, ரசிக்க நீங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் தான் தரணும், நாங்க மிஸ் பண்றத. நாங்க பிரியாணி சுட சுட ஆவி பறக்கிற கறி பெஞ்சுது பாருங்க.